திருச்சியில இப்படி ஒரு வீடா பஞ்சபூத்தத்தை எப்படி ஒரு கோட்டியார்ட் ஹவுஸ்ல அடக்கலாம் அப்படின்றது தான் இந்த வீடு இப்போ அந்த மாதிரி தான் மூணு வீடும் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பண்ணியிருக்கிறோம் மழையும் வரணும் கொசுவும் வரக்கூடாதுன்னா இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் தான் கொடுக்கணும் ரொம்ப அழகா இருக்கும் இப்போ நீங்க டைனிங்ல உட்காந்து பாருங்களேன் உங்களுக்கு ஸ்கை கூட டைனிங்கோட ஃபீலே வேற மாதிரி இருக்கும் இந்த சைடு வெஸ்டன் வரப்ப இன்னும் கொஞ்சம் நல்லா ஆரஞ்சிஷ் ஃபீல் கிடைக்கும் ஸோ வீட்டோட கலர் டோனே மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் நிறைய சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் ஒரு ஸ்கைலைட் பாத்ரூம் வேணும்ன்றதை கேட்டாங்க இதான் அந்த பாத்ரூம் ஸோ லிட்ரலி ஸ்கைல இருந்து ஷவர் தொங்குற மாதிரி மழை வரல நீங்க என்னைக்கும் ஃபீல் பண்ணலாம் இந்த பாத்ரூம் வந்தீங்கன்னா டெய்லி மழை

ஒரு பன்னெண்டு மணியில் இருக்கும் உள்ளே உங்களுக்கு வெயில் தெரியாது ஃபேன் போடலை ஏசி போடலை டச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட்னஸே தெரியாது ஓகே இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் ரொம்ப ஒரு முக்கியமான இடத்துல இருக்கேன் சுச்சியில ரொம்ப முக்கியமான இடம் அப்படின்னாலே மொராய் சிட்டி நம்ம சொல்லலாம் இங்க நிறைய ஈவென்ட்ஸ் இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்து நீங்க எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க ஆனா நான் இன்னைக்கு இந்த இடத்துக்கு வரதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா ஒரு அழகான வீடுன்னு தாங்க சொல்லணும் சோ இவர் பாத்தீங்கன்னா வந்து கார்த்திக் கார்த்திக் சார் பத்தி சொல்லணும்னா ஐ திங்க் மோர் தென் செவன் இயர்ஸ் இஸ் இன் டிசைன் அண்ட் பில்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப அழகா பல வீடு வந்து அழகா கட்டி கொடுத்துட்டு நிறைய பேருக்கு அதுல முக்கியமான ஒரு வீடு இந்த வீட்டோட அமைப்பு இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற என்ன என்னென்ன ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்கு எல்லாமே உங்களுக்கு நான் காட்டுறதுக்காக தான் இன்னைக்கு ட்ரிச்சிக்கு நான் வந்திருக்கேன் இந்த மொராய் சிட்டிக்கு ப்ளீஸ் ஃபாலோ மீ

கன்ஃபியூஷன் இருக்கும் ஸோ எல்லாமே இன்னைக்கு நமக்கு கார்த்திக் சார் கிளியராக புட்டு புட்டு வைக்க போறாரு என்ன சார் நிறைய விஷயம் இருக்கு அது நல்லா நிறைய விஷயம் இருக்கு அதுதான் நானும் சொன்னேன் சார் விழா ஒன்ல என்னென்ன ஸ்பெஷலாக நீங்க பண்ண விஷயங்கள் பத்தி சொல்லுங்க சார் விழா ஒன்னு போறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு ஓவரால் கான்செப்ட் எல்லாமே கோட்டியார்ட் ஹவுசஸ் ஸோ இப்போ எப்போயுமே இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் ரிசர்ச்ன்றதை ஒன்று பண்ணி நம்ம டெவலப் பண்ணுறப்ப நிறைய விஷயங்கள் ஆட் ஆகும் அதே மாதிரி ஐம்பூதங்களையும் ஒரு வீட்டுக்குள்ளே அடக்கணும் அப்படின்றது ஒரு விஷயமாக கேட்குறாங்க ஸோ அந்த பஞ்சபூதத்தை எப்படி ஒரு கோட்டியார்ட் ஹவுஸில் அடக்கலாம் அப்படின்றது தான் அதோட ஒரு எங்களோட ரிஃப்ளெக்ஷன் தான் இந்த வீடு இப்போ அந்த மாதிரி தான் மூணு வீடும் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பண்ணியிருக்கிறோம் ஓவராலாகவும் பார்த்தீங்கன்னா அதே கோட்டியார்டை வந்து இன்டர்னல் எக்ஸ்டர்னல்ன்ற மாதிரி ஸ்பெட் பண்ணி பண்ணியிருக்கோம் அதுதான் மொத்த வீடோட இதை வாங்க இந்த வீடை பார்க்கலாம் எப்போவுமே ஒரு வீட்டுக்கு அழகே அந்த ஹாலில் அப்படியே ஸ்பேஷியஸா அழகா சில விஷயம் இருக்கிறது தான் ரொம்ப ஒரு ப்ளஸ்ஸாக ஸோ இந்த அமைப்பை பற்றி சொல்லுங்க எப்பயுமே ஒரு ஒரு ஹாலில் வந்து ஒரு ஃபார்மலான ஒரு ஃபீலிங் வரும் இங்கே வந்து நிறைய ஸ்கைலைட்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம் அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு ஒரு பத்து கெஸ்ட் வந்தாலும் கம்ஃபர்டபுளாக உட்காரணுன்ற ஒரு ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு ஸோ தான் எக்ஸ்டெண்டட் ஹால்னு பண்ணியிருக்கோம் ஸோ இது ஓவராலாக முப்பது அடி லென்த்து பதினஞ்சு அடி வெத்த ஸோ அந்த நானூற்றம்பது ஸ்கொயர் ஃபீட்டை இஃபெக்டிவாக ஒரு க்ரீன் கோட் மாதிரி டிஃபர் பண்ணியிருக்கோம் அண்ட் ஃபார்மல் சீட்டிங் ஸ்பேஸாக டிஃபர் பண்ணியிருக்கோம் ஒரு ஹாலில் நம்ம ஹாலுக்கு உட்கார ஃபீல் வரக்கூடாதுன்ட்டு நேச்சரோட இன்டெகிரேட் பண்ணோன்னா பின்னாடி இருக்கிற கோட்டியாடை ஓவராலா ஓப்பன் டு ஸ்கை விட்டு அந்த ஹால இருக்கிற ஃபீலிங்கே இல்லாமல் ஒரு எக்ஸ்டெண்டட் ஹால் மாதிரி ஒரு ஃபீல் கொண்டு வந்திருக்கும் சோ இப்போ உள்ள உட்காந்துருக்கவங்களுக்கு வெளியில நேச்சரோட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் வீட்டுக்குள்ள உக்காந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இருக்கும் அண்ட் ஆல்சோ நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம்னா கார்த்திக் சார் கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் என்னன்னா வந்து அந்த ஹீட் வந்து உள்ள வராத அளவுக்கு ஒரு விஷயம் பண்ணுவீங்க உங்க நீங்க பில் பண்ற வீட்ல எல்லாம் கேள்விப்பட்டோம் வாட் இஸ் இட் அது அங்க போய் பாக்கியா ப்ளீஸ் அந்த ஐம்பூதங்களை எப்படி இன்டிகிரேட் பண்ணியிருக்கோம்ன்றதை நான் சொல்றேன் இப்போ இது வந்து கோட்டியார்டோ இந்த கோட்டியார்ட் எப்போயுமே முற்றம் மாதிரி நிறைய இந்தியன் கான்டெக்ஸ்லேயே எடுத்துக்கிட்டிங்கன்னா நார்தர்ன் இந்தியாலையும் கோட்டியார்ட் ஹவுசஸ் இருக்குது சதர்ன் ஈஸ்டர்ன் வெஸ்டர்ன் எல்லாத்துலேயும் அவங்கவுங்க கிளைமேட்டிக் ஏற்ற மாதிரி இருக்குது ஸோ இப்போ இந்த கோட்டியார்ட் வந்து ஆஃப் சென்ட்ரிக் கோட்டியார்டாக பண்ணியிருக்கோம் அதாவது வீட்டுக்கு சென்டரா இல்லாமல் ஒரு சைடு கார்னராக பானா மாதிரி ஒரு அமைப்பை கொடுத்துட்டு அதில் சென்டரில் ஒரு கோட்டியார்ட் கொடுத்துருக்கோம் ஸோ இப்போ நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா லைட்டும் வரும் ஆனால் பன்னெண்டு மணிக்கு டேரெக்டாக உங்களுக்கு சன்லைட்டும் வராது ஏன்னா பில்டிங் அந்த மாதிரி ரைஸ் பண்ணி உள்ளே டைரெக்ட் சன்லைட் வராத மாதிரி பண்ணியிருக்கும் ஸோ எப்பயுமே அந்த கூல் ஏம்பியன்ஸ் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பஞ்சபூதங்களை இனிக்கணுன்ற ஒரு சேலஞ்ச் இருந்தப்போ நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம் அஞ்சுமே இதில் இருக்கணும் ஸோ பூமிக்காக இதை கீழே இறக்கி முற்றம் மாதிரி கொடுத்து ஒரு செடி ஒரு மண்டலா ஃபிகர் மாதிரி ஒரு அமைப்பு கொடுத்துருக்கோம் நெருப்பு தான் ஒரு சேலஞ்சாக இருந்துச்சு ஸோ அதனால பூஜா ஒரு டிவைன் எலிமெண்ட்டு இங்கே கொடுத்துட்டு அதை சேக்க சிம்பாலிசமாக அதை காமிக்கிறதுக்கு ஒரு விளக்கு ஏற்றுவாங்க அது மட்டும் இல்லாமல் பின்னாடி இருக்கிற வாலோ ஒரு நேச்சுரல் எஃபெக்ட்லேயே கொடுத்துருக்கோம் யா இப்போ தான் நோட் பண்ணுறேன் கரெக்ட் இல்லை இங்கேருந்து பார்க்கறதுக்கு வேற மாதிரி இருக்குது டிசைன் ஓகே ஸோ இப்போ இங்கே வந்து ஓவராலாக நீங்கள் என்ட்ரானப்போ ஒரு கைண்ட் ஆஃப் மாடர்ன் ஃபீல் இருந்திருக்கும் ஆனாலும் ட்ரெடிஷ்னல் எலிமெண்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம் கோல்டு ஆஃப் டெஞ்சஸ் நிறைய இருக்கும் நம்ம ஊரோடய உட் கலர்ஸ் நிறைய இருக்கும் ஸோ அந்த மாதிரி போரோத்தம் பிளாக்ஸ்ன்றது நீங்கள் கேட்ட அந்த கிளைமேட்டிக் இஃபெக்டும் நிறைய இருக்கும் ஸோ எங்களோட மெத்தட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷனில் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் வால்ல பார்த்திங்கன்னா எப்பயுமே போரோத்தம் யூஸ் பண்ணுவோம் சம்டைம்ஸ் நார்த் அண்ட் சவுத்தில் யூஸ் பண்ணுவோம் இது வெளியில் இருக்கிறதுக்கும் உள்ளே இருக்கிறதுக்கும் அட்லீஸ்ட் ஒரு த்ரீ டு ஃபோர் டிகிரிஸ் டெம்பரேச்சரை கட் பண்ணும் உள்ளே இருக்கிறது கொஞ்சம் கூலர் ஏசியோட ரெக்குவயர்மெண்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் நைஸ் கான்செப்ட் அண்ட் ஆல்சோ ஐ திங்க் மழைலாம் வந்தால் எப்படி சார் இது வந்து என்ன இதையே இது வந்து பூச்சிக்காக மெஷ் போட்டிருக்கும் ஆக்சுவலாக இதை ஓப்பன் டு ஸ்கை பட் ப்ராக்டிக்கல் விஷயங்கள் நிறைய இருக்குது ஒரு விஷயத்தை ஃபேன்சியாக பண்ணுறத விட ப்ராக்டிக்கலாக இருக்கணுன்றதையும் பார்க்கணும் ஸோ மழையும் வரணும் கொசுவும் வரக்கூடாதுன்னா இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் தான் கொடுக்கணும் ஆக்சுவலி மழை டைமில் ரொம்ப அழகாக ரொம்ப அழகாக இருக்கும் வா நைஸ் சூப்பர் இப்போ நீங்கள் டைனிங்கில் உட்காந்து பாருங்களேன் உங்களுக்கு ஸ்கை கூட தெரியும் டைனிங்கோட ஃபீலே வேற மாதிரி இருக்கும் ஓ ஓகே ஆக்சுவலி என்னன்னா ஐ திங்க் ஈவினிங்லலாம் ரொம்ப அழகாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சைடு வெஸ்டர்ன் வரப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா ஆரஞ்சிஷ் ஃபீல் கிடைக்கும் ஸோ வீட்டோட கலர் டோனே மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் நிறைய சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும் ஏழு மணிக்கு மேலே தான் லைட்டே தேவைப்படும் அந்த அளவுக்கு சம்மர் எல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே லைட்டிங் அண்ட் வெண்டிலேஷனும் இருக்கிற மாதிரி ஒரு வீடு தான் சூப்பர் சார் ரூம்ஸ் பொறுத்த வரைக்கும் எத்தனை ரூம்ஸ் இருக்கு மொத்தமாக வந்து உங்களுக்கு ஒரு கெஸ்ட் பெட்ரூம் மேலே மூணு பெட்ரூம் இருக்குது அதில் ஒரு பெட்ரூமும் ஹோம் தேட்டராக நாங்கள் கன்வெர்ட் பண்ணிட்டோம் ஸோ இது ஒரு ஃபேமிலிக்குன்றதுனால மூணு பெட்ரூம் ஒரு கெஸ்ட் பெட்ரூம் ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம் மீதி இருக்கிற ஒரு பெட்ரூமை வந்து ஹோம் தேட்டராக கன்வெர்ட் பண்ணிட்டோம் ஓகே சார் நீங்கள் சொன்ன அந்த மாஸ்டர் பெட்ரூம் இதுதானா தானா சார் பெர்மிஷனோட தான் நான் போகிறேன் யாரும் திட்டாதீங்க வாவ் தட்ஸ் நைஸ் ஸோ இது ஒரு டிசைன்டு மாஸ்டர் பெட்ரூம் மேக்ஸிமம் இப்போ நம்ம வீட்டில் எல்லாருமே வந்து பெட்ரூம்ஸில் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் வந்து இன்னும் நல்லா இருக்கணும் ஸோ கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட் வந்து ஒரு ரீடிங் ஸ்பேஸ் வேணும் ஒரு பெட் ஸ்பேஸ் வேணும் டிவி ஸ்பேஸ் வேணும் ஸோ அதை தான் ஒரு ஃபுல் லென்த்தாக பிரித்து அந்த டிவி ஸ்பேஸுக்கு ஒரு ஸ்கைலைட் கொடுத்துருக்கோம் ஸோ ஒரு பெட்ரூம்குள்ளே ஸ்கைலைட் கொடுக்குறப்ப உங்களோட மூட் இம்பேக்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் யூ ஃபீல் மோர் காம் ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் இன்டெக்ரேட் பண்ணியிருக்கோம் ஸோ அது இல்லாமல் ஒரு இந்த வீட்டில் ஒரே ஒரு வாக்கின் வாட்ரோவும் ஒரு ஸ்கைலைட் பாத்ரூம் வேணுன்றதை கேட்டாங்க ஸோ இந்த ஒரு பாத்ரூம் ரொம்ப ஒரு கான்செப்சுவலாக டிசைன் பண்ணாது ஒரு கிராண்டாகவும் இருக்கணும் அதே டைம் வந்து ஒரு ஸ்கைலைட்டும் உள்ளே வரணுன்ற மாதிரி கேட்டாங்க ஸோ அதனால் இது ஒரு ஸ்பெசிஃபிக்காக டிசைன் பண்ணியிருக்கோம் அதை பார்க்கலாமா ஸோ இதுதான் அந்த ஸ்கைலைட் பாத்ரூம் உங்களுக்கு நேச்சுரல் லைட் வரதும் இல்லாமல் ஒரு யூஸ் ஆஃப் பாத்ரூமோட இது ஃபங்க்ஷனே ரீடிஃபைன் பண்ணுற மாதிரி இருக்குது சரி அந்த ராயல் லுக் கொடுக்கணுன்றதுனால இப்படி வேண கைண்ட் ஆஃப் நெமராய்ட் பேஸ்டு ஹைலைட்டர் இந்த ஒரு இது மட்டும் நல்ல ஒரு ஸ்டைலிஷ் பாத்ரூமாக பண்ணலாம் மற்றதெல்லாம் ஒரு கான்டெம்பரரி மினிமலாக பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் கிராண்டாக பண்ணலாம் ஸோ ட்ரை அண்ட் வெட்டீரியா பிரித்து மெட்டீரியாவில் ஒரு ஸ்கைலைட் கொடுத்துருக்கோம் ஸோ லிட்ரலி ஸ்கைலேருந்து தொங்குற மாதிரி ஷவர் தொங்குற மாதிரி நார்மலா ஸ்கை வால்ல இருந்து தான் வரும் இது நாங்க ஸ்கைலைட்லயே தொங்குற மாதிரி ஃப்ரேம் பண்ணி பண்ணிருக்கோம் அதாவது பேசிக்கா மழை வரல நீங்க எனக்கு ஃபீல் பண்ணவலாம் இந்த பாத்ரூம் உள்ள வந்தீங்கனா டெய்லி மழை அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல வந்து கார்த்திக் சார் யோசிச்சு பக்காவா கட்டி இருக்காங்க நைஸ் சோ நீங்க சொன்ன மாதிரி மூணு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு ரெண்டு மாஸ்டர் பெட் ரெண்டு மாஸ்டர் பெட்ரூம் அதாவது இது மாஸ்டர் பெட்ரூம் அது கிட்ஸ் ரூம் சோ நார்மலா இப்ப வந்து கிட்ஸ் வந்து க்ரோயிங் age இருக்காங்க பட் அந்த ரூமுக்கோ அந்த பாத்ரூமுக்கோ ஒரு சின்ன ஸ்டோரி இருக்குது ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவெஞ்சர்ஸ் தீமில் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன பாத்ரூம் வித் அவங்களோட ரிக்குயர்மெண்ட்ஸை இன்டெகிரேட் பண்ணியிருக்கோம் அவங்க பையனுக்கு ப்ளூ ரொம்ப பிடிச்சிருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் பண்ணியிருக்கோம் பாத்ரூம் அகேன் அந்த ஆத்தின்கூடிய கான்செப்ட் அவெஞ்சர்ஸோட மிரர் ஸோ 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 அவெஞ்சர்ஸோட செஸ்ட் தான் தான் அவங்களுக்கு ஏற்ற பிடிச்ச சின்ன சின்ன விஷயங்கள் வச்சு இது வந்து 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 அவங்களோட அவங்களோட என்கரேஜ் தனியாக ஸ்பேஸ் யூஸ் வெரி வெரி நைஸ் ஐடியா கிட்ஸ்லாம் இந்த மாதிரி எதிர்பார்ப்பாங்க ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் அண்ட் ஐடியாஸும் வந்து கார்த்திக் சார் பண்ணிட்டு இருக்காரு பெட்ரூம் கிட்ஸ் ரூம் எல்லாமே காட்டிட்டீங்க ஐ திங்க் முக்கியமான ஹோம் தேட்டர் ஹோம் தேட்டர் ஒன்று இருக்குது அதையும் பார்த்தா நிறைய நிறைய பேர் வீட்டில் அதை பிடிச்ச ஒரு இடமாக மாறிட்டு இருக்கு யாருங்க இப்போல்லாம் தேட்டர் போகிறோம் எல்லாம் வீட்லயே படத்தை போட்டு பார்த்துட்டு பாருங்களே உங்களோட வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கு சார் இது 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 வந்து உண்மையிலே எனக்கே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு பரவாயில்ல என்னையும் மதிச்சு என் இன்டர்வியூஸ் பாக்குறீங்க சார் அதுவே பெரிய விஷயம் சூப்பர் அது இவ்வளவு பெரிய ஸ்கிரீன்ல பாக்குறோம் நைஸ் அழகான ஒரு ஹோம் தேட்டர் சொல்லுங்க சார் இது இது எப்படி வாட் வாஸ் இட் சோ காம்ஃபர்ட்டாபிली ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மூவி பாக்கறோம் இப்ப நிறைய ஓடிடி இப்போ உங்க சேனல்ல இதல தான் வருது சோ அத இவ்ளோ பெரிய ஸ்கிரீன்ல பார்த்தா இன்னும் ஒரு பிரபண்டமா இருக்கும்ல சோ இல்ல நிறைய பேர் வீட்ல இப்ப வந்து ஹோம் தியேட்டர் வந்து இட்ஸ் அ மஸ்ட்ன்ற மாதிரி ஆயிடுச்சு

ஒரு வெரி லீஸ்ட் போர்ஷன் ஆஃப் பீப்பிள் தான் டிவி இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஹாலில் டிவி இருக்காது ஏன்னா இப்போ ஹாலுன்றது ஒரு நாலு பேர் பேசுகிற இடமா தான் இருக்கணும் அது வந்து டிவியில் கான்சென்ட்ரேஷன் மாறக்கூடாது ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ஒரு ஹோம் தேட்டராக பண்ணி ஏதாச்சும் பார்க்கணுன்னா இங்கே தான் பார்க்கணுன்ற மாதிரி பண்ணியிருக்கோம் ஸோ சூப்பர் ஸோ அழகான ஹோம் தேட்டரும் காட்டிட்டீங்க சார் வாட் இஸ் சம்திங் விழா ஒன் டூ தாண்டி விழா த்ரீல பண்ணுறதுக்கான இப்போ விழா ஒன் அண்ட் விழா த்ரீ ஏன்னா ரெண்டு பிரதர்ஸ்ன்றதுனால கிட்டத்தட்ட பிளானிங் ஒரே மாதிரி தான் இருக்கும் பட் அதில் ஒரு கோட்டியார்ட் ஸ்டைலை மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக மாற்றிருக்கும்

காசு இந்த மாதிரி அந்த மாதிரிதான் சார் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இடன் வால் பாத்ரூம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம் எஸ் ஓ சார் ஆக்சுவலாக நான் இது ஏதோ ஒரு நினைச்சேன் சார்

இது வேணும் அது வேணும் நம்ம டிசைனுக்கும் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனுக்கும் மீட் பண்ணுறத ஒரே கோட்டில் எடுத்துட்டு வர்றது தான் பெரிய சேலஞ்சாக பார்க்குறோம் பட் அது ஓரளவுக்கு மெட்டிகேட் பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் எக்ஸ்பீரியன்ஸ் கம்ஸ் இன் மோர் ஆஃப் ஐ திங்க் அந்த கிரீன் அந்த விஷயம் அது எல்லாமே ஒரு மிக்ஸ்டா இருக்கு இல்லையா ஸோ அகேன் ஐ திங்க் இந்த ஏரியாவும் ரொம்ப அழகாக இருக்கும் சொல்லுங்க இது ஃபுல்லாக ஆனிக்ஸ் மார்பிளா போட்டிருக்கோம் ஸோ எப்பயுமே கை கழுவுறதுக்கு ஒரு பிளேஸ் வேணும் ஸோ நாங்கள் சின் நம்ம ஊரில் இந்த மூங்கில் இருக்கோம் இல்லையா ஸோ அந்த மூங்கில் கான்செப்டில் தான் இந்த டேப்பை ஸோ அப்படி மூங்கில் இருந்து தண்ணி கொட்டுற மாதிரி வந்து கீழே போகும் ஸோ கீழே பைப் எதுவும் இருக்காது நேராக வாலுக்குள்ள போய் பைப் லைன் வெளியில போயிடும் ஸோ ஒரு ஃப்ளோட்டிங்காக ஒரு டைனிங் டேபிள் இருக்கு அந்த ஒரு டைனிங் வேனிட்டி இருக்கணும் பிளஸ் ஆனிக்ஸ் மார்பிளில் ஒரு லைட் வேணும் ஸோ அது ஒரு கலர்ஃபுல்லாக பண்ணிக்கலாம் எல்லா இடத்துலையும் ஒரே கலராக இருக்குது ஸோ அதை ஒரு கான்ட்ராஸ்ட் பண்ணணுன்ட்டு ஒரு டோன் ஆஃப் க்ரீன் அங்கே இருக்க க்ரீன் தான் பட் அதை ஸ்டோனில் ஆட் பண்ணியிருக்கோம் இன்னும் ஈவினிங் பார்க்குறப்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஃபுல்லாகவே ஒரு ஸ்கல்ச்சர் எலிமெண்ட் மாதிரி இருக்கும் ஓகே சார் கமிங் பேக் டு த கிச்சன் இந்த மாதிரி ஒரு என்ட்ரன்ஸில் ரொம்ப ரொம்ப ஸ்பேஷியஸாக கட்டும் பொழுது நான் நினைச்ச கிச்சன் ரொம்ப பெருசாக இருக்கும் அப்படின்னு ஸோ வை வாஸ் இட் இவங்க யூ வாண்ட் டு பி லைக் திஸ் இஸ் இட் இது என்னன்னா சர்வீஸ் ஏரியாவை வெளியில் பிரிச்சுட்டாங்க ஸோ கிச்சனுக்குள்ளே வந்து சர்வீஸ் யூட்டிலிட்டிஸே இருக்காது எல்லாத்தையுமே வெளியில் பிரிச்சிட்டோம் ஸோ இதில் ஒன்லி குக்கிங் மட்டும்தான் ஸோ குக் பண்ணி எஸ்பெஷலி கிளைண்ட்டுக்கு வந்து தோசை வார்த்தை அப்படி கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்ததுனால ஓப்பன் அவுட் பண்ணிட்டோம் ஸோ வால் இல்லாதது எங்களோட ஓவரால் பிளானிங்லேயே அந்த ஓப்பன் பிளான் தான் நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுவோம் ஏன்னா சின்ன வீட்டையும் பெருசாக காட்டலாம் பெரிய வீடு தான் பெருசாக காட்டணுன்ற அவசியம் இல்லை சின்ன வீட்டையும் பெருசாக காட்டுறதுக்கு இந்த ஓப்பன் பிளான் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் இவால்வ் ஆச்சு ஸோ பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டருக்கு கீழே ஒரு உங்களுக்கு ஸ்டோரேஜும் கிடச்சிருது ஸோ ஸ்டோரேஜ் மேக்ஸிமமாக எஃபிஷியன்சி யூஸ் பண்ணணுன்றதுனால கீழே மேலே கொடுத்துட்டோம் ஸோ அதனால தான் விண்டோவை தூக்கி மேலே போட்டிருக்கோம் நார்மலாக விண்டோ வந்து இந்த மாதிரி இருக்கும் ஸோ ஸ்டோரேஜ் மேக்ஸிமைஸ் பண்ணணும் இந்த லார்ஜர் வாலில் சிம்னி எல்லாத்தையும் அகாமடேட் பண்ணி மேலே ஸ்லிட் விண்டோ மாதிரி கொடுத்துட்டோம் ஏன்னா என்றைக்குமே மேக்ஸிமம் காலையில் தான் விமன் சமைப்பாங்க நமக்கு இது ஈஸ்ட் ஃபேசிங் ஸோ மார்னிங் லைட் உள்ளே வரணுன்றதுனால இந்த இடத்துல சன்லைட் கொடுத்துட்டோம் ஸ்லிட் விண்டோ வந்து சன்லைட் உள்ளே அட்ராக்ட் பண்ணுறதுக்காக ஸோ அந்த மார்னிங் குக்கிங் பண்ணுறதுக்கு ஒரு ஏம்பியன்ட் ஸ்பேஸாக இருக்குன்றதுனால சர்வீஸை வெளியில் பிரிச்சுட்டதை பிரி பிரிச்சிட்டதுனால உங்களுக்கு கிச்சன் இது வந்து ஒன்லி கிச்சன் யூஸ் இது இல்லாமல் ஒரு ஹிடன் ஸ்டோர் ரூம் இருக்குது ஸோ கிச்சனில் வந்து ஸ்டோர் ரூமையும் யூட்டிலிட்டியும் பிரிச்சிடுறதுனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிச்சன் சைஸ் சின்னதாக இருந்தாலும் பெருசாக தெரியும் ஏன்னா இங்கே குக்கிங் மட்டும்தான் பண்ண போகிறீங்க ஸோ அதுக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் மட்டும் தான் இங்கே கொடுத்துருக்கோம் இங்கேயுமே அந்த ட்ரெடிஷ்னாலிட்டி ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுக்கு நேச்சுரல் வுட் ஷட்டர்ஸ் கொடுத்துருக்கோம் ஓல்கா ப்ளூ கிரனைட் எப்பயுமே நார்மல் கிரனைட் இல்லாமல் ஓல்கா ப்ளூ கொடுத்துருக்கோம் அந்த கோல்டை ரெப்ரஸன்ட் பண்ணுறதுக்காக கோல்டு ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்கோம் ஸோ நிறைய விஷயம் உங்களுக்கு இன்புட்டாக இருக்கும் இப்படி தான் வீட கட்டணும்னா இந்த மாதிரி கட்டி பாருங்க என்ன சார் கரெக்டுங்களா சார் என்னன்னா விழா ஒன்னே இவ்ளோ பிரமிப்பா இருக்கு இன்னும் விழா டூ இருக்கு விழா த்ரீ இருக்கு ஸோ அதையும் எங்களுக்கு அப்படியே லைட்டா நீங்க காட்டிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நினைக்கிறேன் உங்க பெர்மிஷனோட பார்த்துலாமா இது நாங்க வீட்டுக்குள்ள வந்து எதையுமே எடுத்துட்டு வரல எந்த ஃபங்க்ஷனுமே எடுத்துட்டு வரல கார் டிரைவே கொடுத்துருக்கமே தவிர பட் எல்லாமே ஃப்ரண்ட்ல சர்வீசஸ் ஜென்ரேட்டர் ரூம் பாத்ரூம்ஸ் எல்லாமே ஃப்ரண்ட்ல தனியா பிரிச்சுட்டோம் வீடு தான் உள்ள இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அதனாலதான் அமைப்பே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்பைனல் டிரைவே மாதிரி மாதிரி என்ட்ரு ஆகிறதுனால எண்டு வரைக்கும் ஒரு ஸ்பைனல் ட்ரைவு மூணு வீடும் செட் பேக் உள்ளே தள்ளிட்டதுனால இப்போ நீங்கள் தெரியுது இல்லையா காற்று நல்லா நம்மள அடிக்கும் வெஸ்ட்டு வீஸ்ட்டு காற்று நல்லாவே வரும் உங்களுக்கு அதனால தான் பில்டிங்கை புஷ் பண்ணி ஸ்விம்மிங் பூலையும் உள்ளே போகும் ஆக்சுவலி இதே ஸ்பேஷியஸாக ஆக்கிருக்கீங்க ஃபார் த கிட்ஸ் டு பிளே ஃபுட்பால் ஆடுவாங்க பசங்க ஸோ அதுக்கு இது ஃபுல் லென்த் யூஸ் ஆகும் அங்கே ஒரு பேஸ்கெட் பால் ஸ்பேஸ் வச்சுருக்கோம் பேட்மிண்டன் விளையாடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ ஓரளவுக்கு அவுடோரையும் பசங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காக தான் வீட்டிலேருந்து வெளியில் வர்றதுக்கு வச்சுருக்கோம் அதே மாதிரி இந்த மாதிரி லார்ஜர் விண்டோஸ் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா அது உங்களுக்கு உள்ளேருந்து வெளியில் ஒரு மதர்ஸ் கேன் கவர்ன் தேர் கிட்ஸ் வெளியில் பார்க்கறதுக்கும் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஸோ இது எப்படி சார் எல்லாம் ஓகே யூ டு டு லைக் ஒன் டூ அந்த மாதிரி ஒரு விஷயமா கேட்டிருந்தாங்களா இந்த ஃபேமிலி ஃபேமிலி இதை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ ஜாயிண்ட் அதில் வந்து வி ரெஸ்பெக்ட் ப்ரைவசி அட் த சேம் டைம் ஒரே வீடாக இருக்கணும் ஸோ நமக்கு பிளாட் பெருசாக இருந்ததுனால வி ஹே அந்த ஒரு சேலஞ்சை அகாமடேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு ஸோ வீடை பேசிக்கலி ஒரு இன்டர்னல் யார்ட் எக்ஸ்டர்னல் கோட்யார்டு இன்டர்னல் எக்ஸ்டர்னல்ன்ற மாதிரி பிரிச்சிருக்கும் ஸோ இப்போ நீங்கள் வெளியில் பார்த்தீங்கன்னா அந்த கார்டன்ன்றது எக்ஸ்டர்னல் கோட்யார்டு வீட்டுக்குள்ளே பார்க்குறப்ப இன்டர்னல் கோட்யார்டு ஸோ அந்த ஸ்டைல் ஆஃப் பிளானிங் தான் அவங்களோட ரிக்யர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மாறும் பிளானிங் பார்த்தீங்கன்னா இது சென்ட்ரல் யார்ட் ஸ்டைல் அது வந்து ஆஃப் சென்ட்ரிக் யார்ட் ஸ்டைல் ஸோ கிளைமேட்டிக்கலே பார்த்தீங்கன்னா மூணு வீடு ரெண்டு கார்னர் வீடு ஹைட்டாக தூக்கி சென்ட்ரு வீடை இறக்கணும்னா இந்த வீடு செல்ஃப் ஷேடாக இருக்கும் ஸோ நவ் வியர் அரௌண்ட் ஒரு பன்னெண்டு மணியில் இருக்கும் உள்ளே உங்களுக்கு வெயில் தெரியாது ஃபேன் போடலை ஏசி போடலை ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு இருக்கும் கிளைமேட்டாலஜிக்கலி பட் ஐடியலி த டெம்பரேச்சர் ஆஃப் த ஹவுஸ் ரிமைன்ஸ் கூல் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட்னஸே தெரியாது ஓகே ஸோ இதெல்லாம் வந்து இது அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸ்லேயே இன்டிகிரேட்டாக இருக்குது ஸோ இதோட பிளானிங் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா இது சென்ட்ரல் கோட்டையார்டு ஸோ அதே தான் சேம் அங்கே இருக்கிற மாதிரி மூணு வீட்லையுமே பஞ்ச பூதங்களை இணைக்கணுன்றது தான் மேஜர் கான்செப்ட் ஸோ கோட்டையார்டுவே அதுக்காக தான் கொடுத்தோம் ட்ரீட்மெண்ட் ஆஃப் கோட்யார்ட் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸோ இது ஒரு சின்ன ஹவுஸ்னாலும் ஒரு காம்பாக்ட் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் ஹவுஸ்னாலும் த ஃபீல் ஆஃப் த ஹவுஸ் வந்து ஒரு ஸ்பேஷியஸாக இருக்கணுன்றதுக்கு தான் ரூஃப் ஹைட்டை அடியாக மாற்றிட்டோம் வில்லா டூ வந்து ஐ திங்க் வில்லா ஒன் ஒன்லேருந்து டூக்கான டிஃப்ரென்ஸ் நீங்கள் ரொம்ப அழகாக பார்த்துருப்பீங்க எஸ் இப்ப விலா த்ரீயும் இருக்கு அதையும் நம்ம கண்டிப்பா பாத்துடலாம் சோ அவர் சொன்ன மாதிரி அங்க அப்படியே வெளியில வந்தீங்கன்னா அழகான ஒரு ஸ்விம்மிங் பூல் சோ அவங்க கிராண்ட் என்ன சொல்ல பேர பசங்க எல்லாம் விளையாடுறத பாத்து என்ஜாய் பண்ற ஒரு விஷயமா அவங்களுக்கு தேவை அத ரொம்ப அழகா திறந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் அண்ட் ஒன் ஒன் மாறி மாறிடுது யா இட்ஸ் நைஸ் டிச்சில இப்படி ஒரு வீடா அப்படின்ற சார் ஆக்சுவலி அதை நான் ஃபஸ்ட்டே கேட்டிருக்கணும் கேட்காத காரணம் என்ன ஃபர்ஸ்ட்டு வீட்டை ஃபுல்லாக சுற்றி காட்டிட்டு இந்த கேள்வி கேட்கலான்னு இருந்தேன் எவ்வளோ கிரவுண்ட் இது ஃபர்ஸ்ட் அதை சொல்லுங்கள் இது வந்து சைஸ் வந்து எயிட்டி பை டூ ஹண்ட்ரட் பதினாறாயிரம் ஸ்கொயர் ஃபீட் வரும் மொத்த லேண்ட் ஏரியா பில்ட் அப் ஏரியா எல்லா வீடும் சேர்த்து ரஃப்லி ஒரு நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு டென் தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் வரும் எல்லா வீட்டுக்கு நடுவிலையும் ஒரு பதினாறு பதினெட்டு அடி கேப் விட்டு அந்த பதினெட்டு அடியில் ஒரு ஒரு கார்டன் கொடுத்துருக்கோம் ஸோ மூணு வீட்டுக்கு நடுவில் அஞ்சு கார்டன் இருக்கும் ஸோ இந்த இரநூறு அடி காம்பவுண்ட் வால் அப்படியே அந்த செடிக்காக பர்டிகுலராக டிசைன் பண்ணி அந்தந்த இடத்துல ஒரு நிஷ் கொடுத்து ஒரு எலிமெண்ட் மாதிரி கொடுத்துருக்கோம் வீட்டுக்கு நடுவில் இந்த மாதிரி சின்ன சின்ன கார்டன் ஸ்பேசஸ் அவங்க உட்காந்துக்கிறதுக்கு படிக்கிறதுக்கு மற்ற யூஸ்க்கு ஸோ எந்தளவுக்கு வீட்டுக்குள்ளே இருக்கமோ வீட்டுக்கு வெளியில் இருக்கப்பயோ ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் இருக்கும் மழை வரப்போ அதை என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஸோ இப்போ விழா த்ரீ ஒரு விழா விடுறதில்லங்க வாங்க நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்கேன்னு சொன்னீங்க இந்த கோட்டியார்டு கொஞ்சம் அமைப்பு டிஃப்ரெண்டாக இருக்கும் நீங்கள் அங்கே பார்த்ததுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் ஸோ அதே பிளானிங் ஆஃப் கோட்டியார்டு சேம் தான் பட் ஆனால் இதில் அதில் இருக்க பூஜை ரூம் இதை எடுத்துகிட்டு இதில் வெளியில் வந்து கார்டன் கண்ணியராக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் அங்கே போய் பார்க்கலாமா ஓகே ஸோ மற்றபடி விழா ஒன் அண்ட் சேம்லி ஜஸ்ட் இந்த ஒரு இடம் மட்டும் கொஞ்சம் மாற்றிருக்காங்க இது நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா மோர் ஆஃப் அன் இன்ட்ரோவேர்டடட் கார்டன் ஸ்பேஸ் மாதிரி இருக்கும் இவங்களுக்குன்னு ஒரு பிரைவேட் கார்டன் ஸ்பேஸ் மாதிரி இருக்கும் இது ஒரு சோஷியலைசிங் ஸ்பேஸ் மாதிரி ஆயிடுது ஃப்ரண்ட்லேருந்து கம்ப்ளீட் ஸ்கிரீன் கம்ப்ளீட் ப்ரைவசி ஸோ ஒரு ஒரு குரூப் ஆஃப் ஒரு டென் ஃபிஃப்டீன் மெம்பர்ஸ் வந்து சோஷியலைஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்பேஸ் இதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன கேர் எடுத்து தான் பண்ணியிருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து வேஸ்ட்டான பிளாக்ஸ் எடுத்து ஒரு ஆம்பி தேட்டர் மாதிரி பண்ணியிருக்கோம் இங்கேயே வேஸ்டான பொருளையும் எடுத்து கட் பண்ணி ஸ்லாப்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ ஓரளவுக்கு இட் ஆல்சோ நமக்கு அந்த வேஸ்டேஜ் கம்மி பண்ணுறதுக்கான ஒரு எசென்ஸ்க்காக இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் அங்கங்கே பண்ணியிருக்கோம் வா நைன் நம்ம மூணு விழா பார்த்தோம் இந்த மூணு வில்லாக்கான ஒரு ஜஸ்ட் ரஃப்லி நான் ஐம் நாட் ஆஸ்கிங் த எக்ஸாக்ட் ப்ரைஸ் இப்போ ரவுண்ட் அபவுட் ஒரு ரஃப்லி இந்த இத்தனை கிரவுண்டுக்கான ஒரு விஷயம் இவ்வளோ இருந்தால் நம்ம இதுக்குள்ளே வந்து ஒரு அழகான வீடை கொடுக்க முடியும் அப்படின்னா பேசிக்காக ஒரு சின்ன டிப்ஸ் மாதிரி சொல்ல முடியுமா நார்மலாக இன்னைக்கு இருக்கிற ஒரு டிசைன் அண்ட் பில்ட் இதுக்கு வந்து ரஃப்லி உங்களுக்கு இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஃபைவ் தௌசண்ட் பர் ஸ்கொயர் ஃபீட் பண்ணால் தான் இந்த அளவுக்கு ஒரு எசன்ஸ் ஹவுஸ் பண்ண முடியும் பட் ஆல் இன் ஆல் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் ரேட்னு தனியாக சொல்லி இன்டீரியர்னு தனியாக சொல்லி பண்ணுறதுக்கு இப்போ இந்த மாதிரி டிசைன் பில்ட்ன்றது ஒன்னா ஒன்னு ஒன்லியாக தான் பண்ண முடியும் ஸோ மினிமம் உங்களுக்கு அந்த ரேஞ்சில் இருந்தால் ஒரு நல்ல வீடு உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இப்போ ஒரு ஒரு அஞ்சு கிரவுண்டே வச்சுக்கலாமே அஞ்சு கிரவுண்ட்ல வந்து எனக்கு இதெல்லாம் வேணும் அழகாக சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் எனக்கு வீட்டோட அமைப்பு அழகாக இருக்கணும் அப்படின்ற ஆசைகள் நிறைய பேருக்கு இருக்கு அந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுப்பீங்களா தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்லேயே இன்னும் ஸ்பேஷியஸாக நாங்கள் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிருக்கோம் டூ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் ஸோ இவ்வளோ ஏரியால தான் பண்ணணுன்றது இருக்கிற இடத்துல இவ்வளோ எஃபிஷியண்டா நல்ல நேச்சுரல் லைட் கொடுத்து நல்ல வென்டிலேஷன் கொடுத்து பண்ணணுன்றது தான் எங்களோட சேலஞ்ச் அது எந்த ஆர்கெக்ட் பண்ணுவாங்க கார்த்திக் சார் போறதுக்கு இந்த மூணு விஷயம் இருக்கு என்னோட ஆர்கிடெக்ட்ல என்னோட ஒரு டிசைன்ல இந்த மாதிரி சில விஷயங்கள் நான் பண்ண முடியும் அப்படின்னா வாட் இஸ் இட் நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த ட்ராவல் இன்ஃப்ளூயன்ஸ்ன்றது எங்களுக்கு நிறைய இருக்கும் ஒரு நிறைய விஷயத்தில் இருக்கிற ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் எங்களோட பிளானிங் ஸ்டைலில் இருக்கும் ட்ரெடிஷ்னல் எலிமெண்ட்ஸ் கண்டிப்பாக எங்கள் வீட்டில் இருக்கும் பி இண்டியா பை இண்டியான்றதை ப்ரமோட் பண்ணுறதுனால அந்த விஷயங்கள் நிறைய ஆட் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் நேச்சுரல் லைட் அண்ட் வென்டிலேஷன்ன்றது டேக் இட் ஆஸ் அ பிரைமரி ஃபோக்கஸ் அது ஒரு பார்ட் ஆஃப் ஹவுஸ்னு இல்லாமல் அது ஒரு ப்ரைமரி ஃபோக்கஸாக எடுத்து பண்ணுறோம் அண்ட் ஐ ஆல்சோ ஈல் வித் சைக்காலஜி ஆஃப் கிளைன்ஸ் இப்போ உள்ள ஒரு இடத்துல இருக்கிறப்ப எந்தளவுக்கு மூடு வந்து ஒரு ஸ்பேஸ்ல अफेக்ட் ஆகாதின்றது ஏயோசி தான் நாங்க அந்த அமௌண்ட்டை ரைட்லி செரியஸ்லி அது அதுக்கான ஒரு படிப்பு இருக்கு ஓகே சோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோ அதையும் வந்து கன்சிடர் பண்ணி தான் பண்ணுவோம் எங்களோட பிளானிங் அண்ட் வெல்ட்ல வந்து இதெல்லாம் இன்டகிரேட் ஆயிருக்கும் இதெல்லாம் கிளைன்ட்க்கு என்னென்ன தேவையோ அதை பண்ணி கொடுக்கிறதுக்கு தான் நாங்க இருக்கோம் அதை ஒரு ப்ராப்பர் ஸ்டைல்ல எவ்ளோ எஃபிஷியன்ட்டா பண்ண முடியுமோ தட் இஸ் வாட்

Making this also special to us. Thank you Karthik sir, thank you.